அதிமுக பொதுக்குழு நடக்க வாய்ப்பே இல்லை என ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவின் பொதுக்குழு கூட்டம் நடக்க வாய்ப்பில்லை என ஓபிஎஸ் தரப்பிலிருந்து தற்போது விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சண்முகப்பிரியன். சண்முகப்பிரியன், விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க. வருகின்ற 11ஆம் தேதி அதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டத்தை நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக பொதுக்குழுவிற்கான அழைப்பிதழை தலைமை கழக நிர்வாகிகள் அழைப்பு என்ற பெயரில் அனைவருக்கும் நேற்றைய தினத்திலிருந்து அனுப்பப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த சூழலில் தான் இது தொடர்பான கருத்தினை தெரிவித்திருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் தரப்பு எது போன்ற ஏற்பாடுகள் செய்தாலும் வருகின்ற 11ஆம் தேதி அதிமுகவுடைய பொதுக்குழு நடத்துவதற்கான வாய்ப்பே இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த விவகாரம் தொடர்பாக விளக்கம் அளித்திருக்கக்கூடிய அதிமுகவுடைய துணை ஒருங்கிணைப்பாளரும் அதே போன்று ஓபிஎஸ் உடைய தீவிர ஆதரவாளரும் ஆகிய வைத்தியலிங்கம் தலைமை கழகம் அழைப்பு என்ற பெயரில் அதிமுக பொதுக்குழு கூட்டத்திற்கு அழைப்புகள் அனுப்புவது என்பது ஏற்புடையதல்ல, எடப்பாடி பழனிசாமி தரப்பு சர்வாதிகார மனநிலையோடு செயல்பட்டு வருவதாகவும் அவர் குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார். மேலும் ஜெயலலிதா இறந்த பின்னர் அதிமுக 2 அணிகளாக பிரிந்து மீண்டும் அவை சேர்ந்த போது தேர்தல் ஆணையத்தால் கட்சியும் கட்சியுடைய சின்னையும் கட்சியை வழிநடத்துவதற்கான அதிகாரமும் அவைத் தலைவர் மற்றும் பொருளாளருக்கு தான் உண்டு என்ற ஒரு அறிவித்ததை அவர்கள் மேற்கோளாக காட்டி தற்போது ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் என்பது செல்லாது என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து அறிவித்திருக்கக்கூடிய சூழலில் அதற்கு அடுத்த நிலையில் தலைமை கழக நிர்வாகிகள் அழைப்பிதழாக இருந்தாலும் பொருளாளர் என்ற அடிப்படையில் ஓ பன்னீர்செல்வம் அவருடைய ஒப்புதலோடு தான் அவர்கள் அழைப்பிதழ் வழங்க வேண்டும் என்பதை தான் மேற்கோள் காட்டியிருக்கிறார். மேலும் இவ்வாறான சூழலில் தான் பொருளாளர் ஒப்புதல் ஓபிஎஸ் அவருடைய ஒப்புதல் இன்றி தற்போது அனுப்பக்கூடிய இந்த அழைப்பிதழ் அதாவது தலைமை கழக நிர்வாகிகள் பெயரில் அனுப்பக்கூடிய இந்த அழைப்புதல் என்பதும் ஏற்புடையதல்ல, அவை செல்லாது எனவும் அவர்கள் தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது ஓ பன்னீர்செல்வம் ஒப்புதல் இன்றி கூட்டப்படக்கூடிய இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு எதிரான ஒரு தீர்ப்பு தான் உயர்நீதிமன்றத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவர் தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தற்போது நிலவரப்படி அதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டத்திற்கு அழைப்புதல் அனுப்பி ஏற்பாடுகள் செய்தாலும் இந்த பொதுக்குழு கூட்டம் என்பது 11ஆம் தேதி நடப்பதற்கான வாய்ப்பே இல்லை எனவும் நீதிமன்றம் அதனை ஒருபோதும் அனுமதிக்காது எனவும் ஓ பன்னீர்செல்வம் தரப்பிலிருந்து விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவருடைய ஆதரவாளராகிய துணை ஒருங்கிணைப்பாளர் வைத்தியலிங்கம் இந்த தகவலை நமக்கு தெரிவித்திருக்கிறார். இந்த சூழலில் நாளைய தினம் வரக்கூடிய வழக்கினை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமியும் தனது ஆதரவாளர்களுடன் அவருடைய இல்லத்தில் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். இதன் பின்னர் தான் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் சட்ட ரீதியாக அதனை எதிர்கொள்வது தொடர்பாகவும் சட்ட விதிகளில் தங்களுக்கு சாதகமாக இருக்க விஷயங்களை குறிப்பிட்டு நீதிமன்றத்தில் இந்த விசாரணையின் போது சண்முகப்பிரியன் கூடுதல் தகவல்களோடு தொடர்ந்து இணைப்பில் இருங்க. இதனிடையே ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர் திரு வைத்தியலிங்கம் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். தற்போது இந்த பொதுக்குழு நடைபெறாது அப்படின்னு உங்கள் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கு. அழைப்புதல்கள்லாம் ஒரு பக்கம், தீவிரமான வேலைகள் நடந்துட்டு இருக்கும் போது நாளை நீதிமன்ற அவமதிப்பும் வழக்கு விசாரணைக்கு வர இருக்கு, உங்களோட பார்வை என்ன சார்? நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நாளை நீதிமன்றத்திற்கு வருகிறது. நீதிமன்றம் என்ன கருத்தை சொல்லுகிறதோ அந்த கருத்துக்கு பிறகு எங்களுடைய பதிலை சொல்லுகிறோம். சார், பொருளாளர் என்ற முறையில் பொதுக்குழுவை கூட்ட ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தான் அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, தொண்டர்களோட மனநிலை எப்படி சார் இருக்கு? தொண்டர்களுடைய மனநிலை கழகத்தின் இன்று வரை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்குத்தான் செல்வாக்கு இருக்கின்றது. தொண்டர்கள் இன்றைக்கு ஏன் இந்த நிலைமையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள்? பதவி மோகத்தால், பதவி ஆசையால் ஒன்றாக இருந்த இந்த இயக்கம், நன்றாக சென்று கொண்டிருந்த இந்த இயக்கத்தை இன்றைக்கு தமிழ்நாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவி பாதையை விட்டு விலகி சென்று விடுமோ என்று தொண்டர்கள் அஞ்சுகின்ற அளவிற்கு ஒரு நிலைமையை கொண்டு வந்திருக்கிறார்கள். அது வந்து இந்த கழகத்திற்கு செய்கின்ற துரோகமாகும். சார், தொண்டர்களுடைய மனநிலை அப்படின்றது ஒற்றை தலைமையை நோக்கி தான் இருக்கு. அது எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு தொண்டர்கள் சொல்றாங்க அப்படின்றதுல அவங்க தரப்புல முன்வைக்கக்கூடிய கருத்தா இருக்கு. இல்ல இல்ல இல்ல, தவறு. தொண்டர்கள் வந்து ஒற்றை தலைமையை விரும்பல. பதவியில் இருப்பவர்கள் மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், இவர்கள் தான். பொதுக்குழு உறுப்பினர்களே இல்லை. இவர்களுடைய பணத்தை வைத்து, அதிகாரத்தை வைத்து அவர்களை இழுப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். அதிலும் அவர்கள் முழுமையான வெற்றியை இதுவரை பெறவில்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.